ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நிறைய பேருக்கு ஐம்பொன் நகைகளை ரெகுலர் வேர் பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படின்ற டவுட் வந்து இருக்குது. ஸோ அந்த டவுட்டை கிளியர் பண்ணுறதுக்காகத்தான் இன்றைக்கி நான் உங்களுக்காக இந்த வீடியோவை போட்டிருக்கேன். ஐம்பொன் நகைகளை நீங்கள் தாராளமாக ரெகுலர் வேர் பண்ணலாங்க. அது வந்து கருக்கவும் கருக்காது, உடையவும் உடையாது. ஸ்டோன் ஒர்க் வச்சுருந்த ஜுவல்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, ஸ்டோன்ஸ் எல்லாமே ரொம்பவே கிரிப்பாகவே தான் இருக்கும். ஏன்னு பார்க்குறீங்களா, அது வந்து க்ளோஸ் சிட்டிங் மாடலில் தாங்க வரும். ஸோ நீங்கள் பயப்படவே வேணாம், தாராளமாக அதை ரெகுலர் யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லைங்க, ஐம்பொன் ஜுவல்ஸ் வந்து எத்தனை வருஷம் ஆனாலும் அதோட குவாலிட்டி வந்து அப்படியே தான் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து கேட்கலாம், நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணியிருக்கீங்களா, அதோட குவாலிட்டி அப்படியே தான் இருக்கும், எத்தனை வருஷம் ஆனாலும் அது கருக்காது அப்படின்னு சொல்கிறீங்களே அப்படின்னு. கண்டிப்பாங்க, நாங்கள் வந்து அதை யூஸ் பண்ணியிருக்கோம். யூஸ் பண்ணதால் தான் இந்த அளவுக்கு நான் இப்போ உங்ககிட்ட போல்டாகவே பேசிகிட்ருக்கேன். எங்கள் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா 10 வருஷமாக ஒரு 50 முகத்தை கையிலேயே தான் போட்டிருக்காங்க. அது இன்னும் கருக்கவும் இல்லை, உடையவும் இல்லை, அப்படியே தாங்க இருக்குது. அந்த இமேஜஸை நீங்களே பாருங்கள். இந்த ரிங்கு தான் அது, பாருங்கள், இன்னுமே அப்படியே தாங்க இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான் சொல்கிறேன், நீங்களும் ஐம்பொன் நகைகளை ரெகுலர் வேர் பண்ணுங்கள், உங்களுடைய உடம்பை ஹெல்தியாக வச்சுக்கோங்க. பாய்.